வணக்கம் கடலேந்தன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாம்பன் சைடில் தெக்குவாடி கடற்கரையிலேருந்து நைட்டு நேரங்களில் கடலுக்கு போகிற காட்சியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி கடலுக்கு போகும்போது போயாக்கள் முன்னையெல்லாம் இருக்கும், அந்த இதில் இருந்து தான் தாண்டி போகணும்னு. என்ன தான் சிபிஎஸ் இருந்தாலும் இப்போ அந்த போயாக்கள்லாம் இல்லை. இந்த பகுதியில் என்ன பிரச்சனைனா, 50 வருஷமாக இந்த பகுதியில் ஆழத்தினுடைய பகுதியை தூர்வாராமல் போட்டுகள்லாம் பொறுத்து பொறுத்து போகிறதாக மீனவர் வீதியில் சொல்லப்படுது. தண்ணி வடுவுக்கு போட்டு பொறுத்து கிடந்துருது, அதில் காலதாமதமாகி பல்வேறு பிரச்சனைகளை தொழில் பிரச்சனை வருது. பிந்தி போய் அங்கே போய் கடலில் தொழில் செய்யும்போது அவங்களுக்கு கேச் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. கரெக்டாக எங்கே இருக்குன்னா, குந்துகாலில் இருந்து ஒரு முனை இருக்கும், இங்கே இருந்து பாம்பில் இருந்து போகிறதுக்கு ஒரு முனை இருக்கும். இதுக்கு செண்டல்லூடி போய் தான் அந்த குருசடை தீவு வழியாக பொத்துக்கிட்டு போகிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடியெல்லாம் 1-ஆம் போயா, 2-ஆம் போயா, 3-ஆம் போயான்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த போயாக்கள்லாம் அறுந்து போயிட்டு சிபிஎஸ் இருக்கிறனால பிரச்சனையெல்லாம் போனாலும், அடுத்து அந்த பார்ப்பகுதின்னு ஒன்று வரும், விரிச்சல்னு ஒன்று வரும். அதில் காற்று நேரங்களெல்லாம் கடந்து செல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, பக்கம் பக்கமாக மேடு பள்ளங்கள், பார்ப்பகுதிகள், ஆழிப்பகுதிகள் கூட இருக்கிறதுனால ரொம்ப சிரமமான பாதை. இப்போ நீங்கள் பார்க்குறது பாம்பன் பாலத்தினுடைய பகுதி லைட்டுக்கள். அதெல்லாம் ஒவ்வொரு போட்டும் ஒன்றுக்கு பின்னால் வந்துக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் குருசடி தீவுக்கும் கோவரத்தீவுக்கும் சென்டரில் ஆத்துவா பத்து மேலாப்புறம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க நினச்ச இடத்துக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஓடி மீன் பிடிப்பாங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன்ல கை வைங்க.